வணக்கம். சுகப்பிரசவம் ஒரு வரம். பல பேர் கேட்க வேண்டிய கேள்வி இது. சுகப்பிரசவம் வீட்டிலேயே நடப்பதற்கு யாராவது அந்த சமயத்தில் வீட்டிற்கு வந்து உதவி செய்வார்களா என்று. சுகப்பிரசவம் என்பது யாருடைய துணையும் இல்லாமல், மருத்துவரின் துணையும் இல்லாமல், மனைவி தன் கணவரையோ, தன் தாயாரையோ, மாமியாரையோ, அல்லது குடும்ப உறுப்பினர் ஒருவர் அல்லது பலரது உதவியுடன் வீட்டிலேயே குழந்தை பெற்றுக்கொள்ளும் நிகழ்வே சுகப்பிரசவம் ஆகும். இப்பொழுது சுகப்பிரசவம் நிகழ்வதற்கு யாராவது வந்து உதவி செய்ய முடியுமா என்று கேட்கிறீர்களோ, அப்போது நீங்கள் சுகப்பிரசவத்திற்கு சரிப்பட்டு வரமாட்டீர்கள். ஏனென்றால், ஒருவேளை யாராவது ஒருவர் சுகப்பிரசவம் ஏற்படுவதற்கு நான் உங்கள் வீட்டிற்கு வந்து உதவி செய்கிறேன் என்று கூறியிருந்தால் என்னவாகும்? நீங்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் எல்லாமே அவர் தலையில் வைத்துவிட்டு நீங்கள் மிக ஜாலியாக இருப்பீர்கள். பிரசவ வலி ஏற்பட்டவுடன் அவரை ஃபோனில் தொடர்பு கொண்டு அழைப்பீர்கள். அவர் ஒருவேளை ஃபோனை எடுக்காமல் இருந்தாலோ, நேரில் வர முடியாத சூழல் இருந்தாலோ, அல்லது நேரில் வந்து பிரசவ சமயத்தில் உதவி செய்து ஏதாவது குளறுபடிகள் ஏற்பட்டுவிட்டாலோ நீங்கள் அவரை திட்டுவீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, குடும்பத்தில் உள்ள அனைவரும் அவரை திட்ட ஆரம்பித்து இதை பெரிய விஷயமாக்கி இனிமேல் யாரும் வீட்டிலேயே சுகப்பிரசவத்திற்கு முயற்சி செய்யக்கூடாது என்கிற அளவுக்கு பெரிய கதையை உருவாக்கி விடுவீர்கள். எனவே சுகப்பிரசவம் ஏற்படுவதற்கு அப்பெண்ணுக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் பிரசவம் எப்படி பார்ப்பது என்பதை கற்றுக் கொடுப்பதுதான் முக்கியமான ஒன்றாகும். நேரில் வந்து பிரசவம் பார்ப்பது அல்ல என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு மருந்து மாத்திரைகளும் சாப்பிடாமல், இரத்த பரிசோதனை செய்யாமல், மருத்துவரையே சந்திக்காமல், தடுப்பூசி போட்டுக்கொள்ளாமல், வீட்டிலேயே சுகப்பிரசவத்தில் குழந்தை பெற்றுக்கொண்டு, தொப்புள் குடியை உடனே அறுக்காமல், அது தானே விழும் வரை பொறுத்திருந்து, அது விழுந்தவுடன் எடுத்து அதை சேமித்து வைத்துக்கொண்டு அந்த குழந்தையை வளர்ப்பதே சுகப்பிரசவமாகும். இந்த முறையில் குழந்தை பெற்றுக்கொள்வதே சிறந்த முறையாகும். இவ்வாறு பிறக்கும் குழந்தைகளுக்கு நாட்டு குழந்தை என்று பெயர். ஒருவேளை மருத்துவமனைக்கு சென்று இரத்த பரிசோதனை, ஸ்கேன் ஆகியன செய்து கொண்டு சர்க்கரை இருக்கிறது, பிபி இருக்கிறது, தைராய்டு இருக்கிறது என்று பரிசோதித்து, பல்வேறு மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டும், சத்து பற்றாக்குறை என்ற இரும்பு சத்து மாத்திரை, கால்சியம் சத்து மாத்திரைகள், சத்து டானிக்குகள் என்று குப்பைகளை சாப்பிட்டு கொண்டு, தேவையற்ற பயத்தினை வளர்த்து கொண்டு, தடுப்பூசிகள் பல போட்டுக்கொண்டு, இயற்கையாக அல்லாமல் கத்தி வைத்து அறுவை சிகிச்சை செய்து வெளியே எடுக்கும் குழந்தைகளுக்கு ஜெர்சி குழந்தை என்று பெயர். நாட்டு மாட்டு இனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று ஜல்லிக்கட்டிற்கு குரல் கொடுத்து கடந்த ஆண்டு தமிழகம் முழுவதும் மக்கள் பல நாட்கள் தங்கள் வேலை வெட்டியை துறந்து போராடினோம். நாட்டு மாட்டு இனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று போராடுவோர் நாட்டு குழந்தைக்காக யாருமே போராடுவதில்லை. உங்கள் குழந்தை நாட்டு குழந்தையா இல்லை ஜெர்சி குழந்தையா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். பெற்றால் நாட்டு குழந்தை, இல்லையென்றால் குழந்தை வேண்டாம் என்று சும்மா இருங்கள். ஜெர்சி குழந்தைகளை பெற்றெடுத்துவிட்டு அக்குழந்தை படும் துன்பங்களையும் துயரங்களையும் உங்களால் சகிக்க முடியாது. அந்த குழந்தை செய்யும் செயல்களை பார்த்து நீங்கள் வருத்தப்படுவதற்கு பதிலாக நீங்கள் குழந்தை இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். எனவே சுகப்பிரசவம் என்பது நமது முன்னோர்கள் காலத்திலிருந்தே பின்பற்றப்படும் ஒரு சாதாரண முறையாகும். சுகப்பிரசவத்தில் பிறக்கும் நாட்டு குழந்தைகளே சுகப்பிரசவத்தின் வரம். சுகப்பிரசவம் என்பது ஒன்றும் வித்தை அல்ல. இது ஒரு எளிமையான காரியம். இது இயற்கையானது. இயற்கையான விஷயங்களை எல்லாம் நாம் ஆச்சரியப்பட்டு கற்றுக்கொள்ளும் அளவிற்கு நாம் செயற்கையான விஷயங்களில் வேறொன்றி நிற்கிறோம் என்பது மட்டுமே உண்மை. எனவே நாம் அனைவரும் சுகப்பிரசவம் பற்றி கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். குழந்தை பிறப்பு சுகப்பிரசவமாக இருக்க வேண்டும் என விரும்புவோர் கீழ்காணும் விஷயங்களை பின்பற்றுவது அவசியமாகும். முதல் விஷயம், ஹீலர் பாஸ்கர் நடத்தும் 5 நாள் பயிற்சி முகாமில் கலந்து கொள்ள வேண்டும். இதில் நேரில் வந்து கலந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 8876669666 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை பதிவு செய்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். நேரில் வர இயலாதவர்கள் இந்த 5 நாள் பயிற்சி வகுப்பின் வீடியோ டிவிடிகளை கொரியர் மூலம் பெற்றுக்கொண்டு வீட்டிலேயே பார்த்து பயன்பெறலாம். டிவிடிகளை பெற
நம்பர் 9629032767 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும். அல்லது www.anatomictherapy.org என்ற இணையதளத்தில் டவுன்லோடு என்ற இடத்தை கிளிக் செய்து 5 நாள் பயிற்சி வகுப்பின் வீடியோக்களை இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொண்டு அதை முழுமையாக ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து பயன்பெறலாம். இதன் வரிசைகளை மாற்றி இங்கொன்றும் அங்கொன்றுமாக பார்க்கக்கூடாது. இவ்வாறு பதிவிறக்கம் செய்து கொள்ள இயலாது என்பவர்களுக்காக மற்றொரு ஏற்பாடும் செய்துள்ளோம். onestone9mango@gmail.com என்ற இமெயிலுக்கு onestone9mango onestone9mango ஸ்பேஸ் வராது @gmail.com என்ற இமெயிலுக்கு நீங்கள் ஒரு வேண்டுகோள் மெயில் மட்டும் அனுப்பி வைத்தால் போதும். என்னுடைய அனைத்து வீடியோக்களும் புத்தகங்களும் 9 மொழிகளில் உங்கள் இமெயில் முகவரிக்கு இலவசமாக அனுப்பி வைக்கப்படும். எனவே சுகப்பிரசவத்தில் குழந்தை பெற வேண்டும் என விரும்புவோர் நான் நடத்தும் 5 நாள் பயிற்சி வகுப்பில் வந்து நேரில் கலந்து கொள்ள வேண்டும். நேரில் வர இயலாதவர்கள் வீடியோக்களை முழுவதுமாக பார்த்திருக்க வேண்டும் அல்லது அதன் ஆடியோக்களை முழுவதும் கேட்டிருக்க வேண்டும். இதை நீங்கள் கடைபிடித்தால்தான் சுகப்பிரசவத்தை எதிர்கொள்வதற்கு எளிமையாக உதவிகரமாக இருக்கும். இந்த 5 நாள் பயிற்சி வகுப்பில் பல்வேறு விஷயங்களை கற்றுக் கொடுக்கப்படும். இந்த வகுப்பில் சுகப்பிரசவத்திற்கு கவனிக்க வேண்டிய 90 விஷயங்களை பட்டியலிட்டு தருகிறேன். குறிப்பிட்டு கூற வேண்டியது என்னவெனில், இந்த 90 விஷயங்களையும் முழுவதுமாக யாராலும் செயல்படுத்த இயலாது. எனினும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொண்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விஷயங்களை கடைபிடித்தால் சுகப்பிரசவம் எளிமையாக நடைபெறும். அதிகமாக தெரிந்து கொண்டு நாம் நிறைய கடைபிடிக்கிறோம் என்ற பெருமையும் இல்லாமல், குறைவாக கடைபிடிக்கிறோம் என்ற வருத்தமும் இல்லாமல், அவரவர் இயல்புக்கு ஏற்றாற்போல எவ்வளவு முடியுமோ அதை செய்து வாருங்கள். நிச்சயமாக சுகப்பிரசவம் நிகழும். சுகப்பிரசவத்திற்கான 90 விஷயங்களை இங்கே வரிசையாக பட்டியலிடுகிறேன். இங்கு சுருக்கமாக நாம் பார்க்கிறோம். 5 நாள் பயிற்சி வகுப்பிலும் வீடியோவிலும் விரிவாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே 90 விஷயங்களையும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். பின்னர் பிரசவத்தின் போது நாம் என்ன செய்ய வேண்டும், அதன் பின்னர் தொப்புள் கொடியை அறுக்காமல் குழந்தையை எப்படி வளர்ப்பது, தொப்புள் கொடியை எப்படி பாதுகாப்பது என்பன போன்ற பல்வேறு விஷயங்களை நாம் இந்த கட்டுரையில் பார்க்க இருக்கிறோம். கவனித்து பின்பற்ற வேண்டிய 90 விஷயங்கள். 1, முதல் மாதத்திற்கு ஒரு முறை பேதி எடுத்து கொள்ள வேண்டும். கருத்தரிப்பதற்கு முன்னர் குறைந்தது 1 வருடமாவது 3 மாதத்திற்கு ஒரு முறை பேதி சாப்பிட்டுவிட்டு பின்னர் கருத்தரித்தல் அந்த குழந்தை சிறப்பாக இருக்கும். கர்ப்ப காலத்தில் பேதி சாப்பிட வேண்டாம். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நிலையில் சேமித்து வைக்கப்பட்ட சக்தி அதிகம் இருப்பவர்கள் கர்ப்ப காலத்திலும் பேதி சாப்பிடலாம். ஆனால் கர்ப்ப காலத்தில் பேதி சாப்பிட வேண்டும் என நான் ஏன் கூறுகிறேன் என்றால், தற்போது அந்த அளவிற்கு யாருக்கும் உடலில் சத்துக்கள் இல்லை. எனவே கர்ப்ப காலத்தில் பேதி சாப்பிட வேண்டாம். கர்ப்பம் தரிப்பதற்கு முன்பே பேதி சாப்பிட்டுவிட்டு பின்னர் கர்ப்பம் தரித்தல் குழந்தை சிறப்பாக இருக்கும். 2, வாரம் 1 முறை இனிமா கொடுப்பது மிகவும் சிறந்தது. கர்ப்ப காலத்திலும் இனிமா எடுத்து கொள்ளலாம். தினமும் இனிமா கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. 3, நாள் முழுவதும் தண்ணீர் மட்டும் குடித்து கொண்டு விரதம் இருப்பது மிகவும் சிறந்தது. கர்ப்பம் தரிப்பதற்கு முன்னரே தண்ணீர் விரதம் இருந்துவிட்டு பின்னர் கர்ப்பம் தரிப்பதால் கரு சிறப்பாக உருவாகும். கர்ப்ப காலத்திலும் தண்ணீர் விரதம் இருக்கலாம், ஆனால் உடலில் அந்த அளவிற்கு தெம்பு வேண்டும். எனவே கர்ப்ப காலத்தில் விரதம் இருப்பதை தவிர்த்துவிட்டு கர்ப்பம் அடைவதற்கு முன்பே தண்ணீர் விரதம் இருந்து கருத்தரித்தால் சிறப்பாக இருக்கும். 4, தினமும் 1 முதல் 3 முறை கண்களை சாதாரணமாக நீரில் பச்சை தண்ணீரில் கழுவுவது சிறந்ததாகும். 5, வாரம் 1 முறை மூக்கு கழுவும் குவளை மூலம் மூக்கை சுத்தம் செய்து வருவது நல்லது. 6, எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுது காலை மாலை சூரியனை நேரில் வெறும் கண்களால் பார்த்து பயிற்சி செய்யலாம். இந்த பயிற்சிக்கு 1 நிமிடம் முதல் 5 நிமிடம் வரை ஒதுக்கும் போது சூரிய ஆற்றலை பெற்றுக்கொள்ளலாம். 7, வாரம் 1 முறை அல்லது மாதம் 1 முறை மௌன விரதம் இருப்பது கர்ப்ப காலத்தில் சிறந்தது. 8, கர்ப்பம் தரிப்பதற்கு முன்னர் வாழை இலை குளியல் சிகிச்சையை 3 மாதத்திற்கு 1 முறை எடுத்து கொள்வது கர்ப்ப காலத்தில் ஒரு சிறப்பாக வளர உதவி செய்யும். 9, கர்ப்பம் தரிப்பதற்கு முன்னர் மண்குளியல் சிகிச்சையை 3 மாதத்திற்கு 1 முறை செய்து கொள்வது கர்ப்ப காலத்தில் கரு சிறப்பாக உருவாக உதவி செய்யும். 10, வாரம் 1 முறை அல்லது மாதம் 1 முறை காதில் வேப்ப எண்ணெயை விட்டு சுத்தம் செய்து கொள்வது மிகவும் சிறந்தது.
11. செக்கில் அரைக்கப்பட்ட தூய நல்லெண்ணெயை கொண்டு வாய் கொப்பளிப்பது சிறந்தது. இது கர்ப்பம் தரிப்பதற்கு முன்னரும் கர்ப்ப காலத்திலும் குழந்தை பெற்று கொண்ட பின்னரும் செய்யலாம். 12. பசி எடுத்தால் மட்டுமே சாப்பிட வேண்டும். கர்ப்பம் தரிப்பதற்கு முன்னரும் கர்ப்ப காலத்திலும் குழந்தை பெற்று கொண்ட பின்னரும் இதை கடைபிடிக்கலாம். மாதத்தில் எத்தனை முறை பசி எடுத்த பின்னர் சாப்பிடுகிறோமோ குழந்தை அந்த அளவிற்கு ஆரோக்கியமாக இருக்கும். 13. சாப்பிடும்போது உதட்டை மூடி நன்கு மென்று சாப்பிட வேண்டும். 14. சாப்பிடும்போது முழு கவனத்தையும் சாப்பாட்டில் வைக்க வேண்டும். 15. சாப்பிடுவதற்கு முன்பாக பிரார்த்தனை செய்துவிட்டு சாப்பிட வேண்டும். 16. சாப்பிடும் உணவை பற்களுக்கு நன்றாக வேலை கொடுத்து கூழ் போல் அரைத்து சாப்பிட வேண்டும். குண்டு குண்டாக அப்படியே விழுங்கக்கூடாது. 17. சாப்பிடும்போது குடிக்கும் தண்ணீரின் அளவு என்பது தேவைக்கு ஏற்ப குறைந்த அளவாக இருக்க வேண்டும். அதிக அளவு தண்ணீர் அருந்தக்கூடாது. அதே சமயம் தண்ணீரே அருந்தாமலும் இருக்கக்கூடாது. தேவைக்கு தகுந்தாற்போல் குறைவாக அருந்தலாம். 18. சாப்பிடும் சமயத்தில் டிவி பார்க்கக்கூடாது. டிவியே பார்க்காமல் இருப்பது சிறந்தது. கர்ப்ப காலத்தில் டிவி நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது அதில் வரும் எதிர்மறை விஷயங்கள் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. டிவி நாடகங்கள் செய்திகள் ஆகியவற்றில் வரும் கெட்ட விஷயங்களை பார்க்கும்போது அது அப்படியே வளரும் குழந்தைகளுக்கும் பதிவுகளாகிவிடுகிறது. எனவே கர்ப்ப காலத்தில் டிவி பார்ப்பதை தவிர்ப்பது மிக மிக சிறந்தது. டிவி பார்ப்பதற்கு பதிலாக உங்களுக்கு பிடித்த இசையை படங்களை அறிஞர்களின் நல்ல கருத்துக்களை ஹார்ட் டிஸ்க் பென்டிரைவில்களில் பதிவு செய்து வைத்து கொண்டு அவற்றை பார்க்கவோ கேட்கவோ செய்யலாம். விளம்பரங்களின் இடையூறு இன்றி உங்களுக்கு பிடித்தமானவற்றை நீங்கள் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் நேரம் ஒதுக்கும்போது கருவில் உங்கள் குழந்தை நன்றாக வளரும். ஆன்மீக சொற்பொழிவுகள் கேட்டல், யோகா பயிற்சிகள், ஆசனங்கள், பல மொழிகளை கற்றுக்கொள்ளுதல் ஆகியவற்றுக்கும் நேரம் ஒதுக்கலாம். அதாவது உங்கள் குழந்தை வளரும்போது என்னென்ன எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதற்கு கர்ப்ப காலத்தின் போதே அதற்குரிய வீடியோக்களை பார்ப்பது அல்லது காதால் கேட்பது, அதாவது ஆடியோ வீடியோ வடிவில் ஒரு விஷயத்தை மனதில் உள்வாங்கி கொண்டால் கருவில் வளரும் குழந்தை அதை அப்படியே பதிவு செய்து கொள்கிறது. 19. சாப்பிடும்போது பேசுதல் கூடாது. செல்போனில் பேசக்கூடாது. ப்ளூடூத் இயர்ஃபோன் ஆகியவற்றை பயன்படுத்தி பேசக்கூடாது. அருகில் உள்ளோரிடம் பேசக்கூடாது. சாப்பிடும்போது பேசவே கூடாது. 20. சாப்பிடும்போது புத்தகம் படித்தல் சிறந்தது அல்ல. அடுத்த பதிவில் நாம் இதை தொடர்ச்சியாக இதை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மூலியமாக அவங்க பயனடையட்டும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தினமும் நாம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.